அருண், ஹாஸ்பிட்டல் வேலைலாம் நல்லா போயிட்டு இருக்குல்ல? ம், போயிட்டு. பேங்க் கட்ட வேண்டிய லோன்லாம் கரெக்டா போகுதா? ம், போகுதுப்பா. ரொம்ப கவனமா இருக்கணும் அருண். என்ன, உங்க அம்மா ஆசைப்பட்டது அது, உனக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல், அதுல எல்லா சுகத்தையும் நீ அனுபவிக்கிறது, அதுலேருந்து ஒரு பைசா கூட இந்த குடும்பத்துக்காக நீ செலவு பண்ணக்கூடாது. இதெல்லாம் உங்க அம்மா அடிக்கடி என்கிட்ட சொல்ற வார்த்தைகள். இன்னைக்கு அவ இங்க இல்லாம இருக்கலாம், ஆனா அவ உன்னை பத்தியோ உன் தங்கச்சி பத்தியோ ஆசைப்பட்டது நிறைவேற்ற வேண்டியது ஒரு புருஷனா என் கடமை. புரியுதுப்பா, நான் நீங்க சொல்ற மாதிரி நடந்துக்கிறேன்பா. சரிப்பா, பேஷண்ட் மேல அக்கறை எடுத்துக்கோ, ரொம்ப கவனம் செலுத்தி கவனி. அண்ணே, வாமா இந்திரா, வா 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 வா. என்னண்ணே, அப்பாவும் பிள்ளையும் சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்கீங்க. ஒண்ணும் இல்லம்மா, காலையில உட்கார்ந்தோம், அப்படியே பேச்ச ஆரம்பிச்சோம். நான் தான் டீ போட்டு கொண்டு வந்தேன். நீங்க இன்னும் விடலையே அந்த பழக்கத்தை. ஏன் பாருன், நீ டாக்டரா இருக்க, தப்பிச்சிடலாம்னு நினைக்காத. உங்க அப்பாவுடைய டீ விஷத்தை விட ரொம்ப கொடுமையானது. இந்திரா, இப்படி நீ சொன்னா அதுல பாதி பங்கு உனக்கும் இருக்கு. ஏன்னே? இதை விட மோசமான டீ தான் நீ கொடுக்கறது. கொஞ்சம் கூட நன்றியே இல்ல நான் உங்களுக்கு. வச்சுக்கிறேன் வச்சுக்கிறேன் உங்களை. மருமகம் முன்னாடி என் மானத்தை வாங்குறீங்க. சரிம்மா சரிம்மா, விடுமா. அண்ணன் தானம்மா சொன்னேன். அருண், உங்க அத்தை நல்லா சமையல் பண்ணுவா, நல்லா பரிமாறுவா, எல்லாம் டேஸ்டா இருக்கும். ஆனா ஒண்ணு, சாப்பிடுறதுக்கு கொஞ்ச நாளைக்கு நாங்க உயிரோட இருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுதான் என் மச்சான் கொஞ்ச நாள் சாப்பிடாம வெளியிலயே சுத்திக்கிட்டு இருந்தாரு. அண்ணே, என் கோவத்தை கலப்பாதீங்க. அவர் தப்பிச்சிட்டாரு. தப்பிக்க முயற்சி பண்ணாருன்னு தான் சொல்லணும். இந்திரா, உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமாமா? என்ன கதை அண்ணே? ஒரு பொண்ணு ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போனா, வேலைக்கு போகும்போது குடும்ப பிரச்சனை சொல்லி தானே கேட்பாங்க. அப்படி சொல்லி கேட்கும்போது அவளுக்கு புருஷன் இல்லைன்னு தெரிஞ்சது. இல்லைன்னு சொல்லியிருக்கா, இறந்துட்டாருன்னு சொல்லிட்டா. இவங்களுக்கும் இறக்கம் வந்துச்சு. எப்படிமா இறந்தாரு அப்படின்னு கேட்டாங்க. அந்த பொண்ணு பாவம் என்ன சொல்லிருக்கான்னா, நல்லாதாமா இருந்தாரு, நல்லாதாமா சாப்பிட்டாரு, ரசம் வேணும்னு கேட்டு கூட சாப்பிட்டாரு, நல்லா சாப்பிட்டு போய் படுத்தவர் தாம்மா, ரசத்தையும் குடிச்சவரு. காலையில போய் எழுப்பி பார்த்தா எழுந்துக்கவே இல்லைன்னு சொன்னா. ஐயோ, நல்லா சாப்பிட்டு படுத்துமா? அதுல உண்மை என்னன்னு தெரியுமா இந்திரா? அது பேருக்கு தான் ரசம். ஆனா கடைசியா அவன் குடிச்ச விஷம். கடைசியில ஒரு உண்மை தெரிஞ்சுதுமா, விஷம் வச்சு கொண்டாதானே கொலை, ரசம் வச்சு கொன்னா அது எப்படி கொலையாகும்?
கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? அதுதாமா நடந்தது. என்னை விட எவ்வளவு பெரிய கிரிமினல் பாத்தியாவ? நான் உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் பேச வந்தேன். ராசம் விஷம் சரி விடுமா. என்ன விஷயம்? ஒரு பேப்பரோட வந்திருக்க. அப்படி கேளு என்ன. இது நம்ம கவிதாவோட ஜாதகம். ஓஹோ. என் குடும்ப ஜோசியர்கிட்ட இத கொடுத்து ஆபீஸ் திறக்கிறதுக்கு ஒரு நல்ல நாள் குறிச்சு கொடுங்கன்னு கேட்டேன். இந்த புடிங்க. சரி, என்ன சொன்னாரு? 9ஆம் தேதி நல்ல நாளாம், சுப முகூர்த்தம். அன்னிக்கே கவிதாவ அந்த ஆபீஸ்ல அண்ணி இடத்துல அவளை கொண்டு போய் உட்கார வைக்கிறோம். இந்திரா, நீ சொல்ற எல்லாம் சரிதான், ஆனா அவ இதுவரைக்கும் ஒரு வார்த்தையும் என்கிட்ட பேசவே இல்லையே. என்னண்ணே, உங்ககிட்ட எதுக்கு பேசணும்? இது மாமியார் மருமக பிரச்சனை. மருமக கிட்ட மாமியார் பேசிட்டா, ஒத்துக்கிட்டா, நீங்க என்ன பண்றீங்கன்னா, நாளை குறிச்சிட்டேன்ல, நடக்க வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. அவளை கொண்டு வர வேண்டிய டியூட்டி என்னுடையது. சரிம்மா, சரி. என்ன சரிப்பா? அவ என்ன பண்ணா? அவ திடீர்னு மறந்து பிடிச்ச என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டா, நான் பாத்துக்கிறேன். அத இது விளையாட்டு வேலை இல்ல, ஆபீஸ் வேலை, நிர்வாகம். எல்லார்கிட்டையும் நீங்க ஓகே சொல்லிட்டு நாளைக்கு அவ மாறிட்டானா நீங்க பொறுப்பேத்துக்குவீங்களா? இதுல என்ன இருக்கு பொறுப்பு எடுத்துக்கிறதுக்கு? அவ மாற மாட்டா, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, நீ ஏதோ சொல்ற. ஏற்பாடு பண்றதுல எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். அருண், ஏற்பாடு பண்ணலாண்டா. ஆ, சரிப்பா, நீங்க முடிவெடுத்துட்டா சரிப்பா. அப்பா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அவகிட்ட ஒரு வார்த்தை பேசுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீ சொல்றது சரிதான்டா. இன்னைக்கு நைட்டு எப்படியாவது அவளை உட்கார வச்சு பேசுவோம். 9ஆம் தேதிக்கு இன்னும் 2 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ள முடிவு பண்ணிடலாம். அப்படி போடண்ணே. ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கல்ல, அவளும் தானா வந்துருவா, சரிதானே? சரி சரி. இவ்வளவு சந்தோஷமான செய்தி சொல்லியிருக்கேன், எனக்கு என்ன கொடுக்க போறீங்க? என்ன வேணுமா உனக்கு? வயிறார சாப்பாடு. சந்தோஷமா சாப்பிடணும். சாப்பிடுமா? ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? நீங்க சமையல் கட்டுக்கு வரக்கூடாது. அப்புறம் இந்த இந்திரா சமைப்பா. சரிம்மா, சரி. இப்போ சமையல் கட்டு சாயந்தரம் வரைக்கும் என்னோட கண்ட்ரோல். ஓகே. யாரும் உள்ள வரக்கூடாது. அப்பப்போ ஒரு குரல் வரும், என்ன வேணும்னு சொல்றனோ அத வாங்கிட்டு வாங்க. ஓகே. அப்பா, எல்லாம் சரிதான், ஆனா ஒரு வார்த்தை நம்ம கவிதா கிட்ட பேசுறதுதான் நல்லது. இது விளையாட்டு வேலை இல்லப்பா. ஏண்டா, உனக்கு இன்னும் நம்பிக்கை வரலையா? இல்ல, நான் அப்படி சொல்லப்பா. இருந்தாலும் அதெல்லாம் ஒண்ணாகாத, கண்டிப்பா அவ பொறுப்பு ஏத்துக்குவா. உங்க அத்தை அவ்வளவு பேசியிருக்காடா, இன்னைக்கு அதெல்லாம் சொல்லல, கலகலன்னு பேசியிருக்கா. என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா, கண்டிப்பா அதை மீறி கவிதா முடிவு எடுக்க மாட்டா, நம்பிக்கை இருக்குடா. 9ஆம் தேதி அன்னைக்கு அதுக்கான ஏற்பாடுகளை பார்ப்போம்.
லக்ஷ்மி, லக்ஷ்மி, யாரு இது? லக்ஷ்மி வீடு தானே? ஆமா, நீங்க யாரு? நான் அவங்க அண்ணன். ஒரு நிமிஷம். லட்சுமி. ஐயா, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. யார்? அண்ணே வாண்ணே. எப்ப வந்தண்ணே? இப்பதான். எப்படி வீட்டை கண்டுபிடிச்ச? ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாமே. என்ன? எதுக்குமா அதெல்லாம்? உன் வீடு தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டேன். அப்புறம் என்ன? ஆமா, அவர் யாரு? அது ஸ்னேகாவோட அப்பா. அப்படின்னா உனக்கு உள்ளவானே, வாசலே நிக்கிறிய, உள்ளவா. என்னம்மா கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லல? அதான் சொன்னேனே, ஸ்னேகாவோட அப்பான்னு. அப்படின்னா நான் கேட்டது கரெக்ட் தான். கேள்விகள் நிறைய கேட்கலானே, ஆனா எல்லா கேள்விக்கும் பதில் ஒண்ணுதான். சரி சொல்லுனே, என்ன திடீர்னு? என்ன, நான் வரக்கூடாதா? நான் அப்படி சொல்லலையே. காரணம் இல்லாம வந்திருக்க மாட்டியே. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருக்காத உன் தங்கச்சிக்கு? இருந்துச்சுமா, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறைய நிறைய ஆசை இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் நிறைவேறாம போயிடுச்சே. எதை வச்சு நான் சொல்றேன்? தெரியுதேம்மா, இந்த வீட்டை பார்த்தாலே தெரியுதே. அதுவானே, வீடுங்கிறது என்னென்ன? நமக்குன்னு ஒரு கூரை, அவ்வளவுதானே. நாம தூங்க, நாம சாப்பிட, அதுக்கான ஒரு இடம், அவ்வளவுதானே வீடு. ஓஹோ, அப்படியா அண்ணே? பளிங்கு மாளிகையில படுக்கிற பல பேரு தூக்கம் வராம தவிக்கிறாங்க. இந்த கூரை கூட இல்லாம வானத்தை அண்ணாந்து பார்த்து படுக்கிறவங்க நிம்மதியா தூங்குறாங்க. லட்சுமி, வானத்தை அண்ணாந்து பார்த்து படுத்து தூங்குறவனுக்கு நட்சத்திரத்தை எண்ணி பார்த்து கணக்கு கூட்டி ரிப்போர்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் நிம்மதியா தூங்குறான்னு சொன்னியே, எப்படி தெரியுமா தூங்குறா? எனக்கே இப்படி ஒரு விதி நினைச்ச அழுது அழுது கண்ணீரெல்லாம் வத்தி போய் பசியால சுருண்டு பொணம் மாதிரி படுக்கிறான். விடிஞ்சாத்தா தெரியும் அவனுக்கே அவன் உயிரோடு இருக்கான்னு. சரி விடுனே, எதுக்கு நமக்குள்ள ஆர்குமெண்ட்? சொல்லுனே, என்ன விஷயமா வந்த? சொல்றேமா, 24 வருஷமா உன்னை நான் பிரிஞ்சிருந்தப்போ பாசம் வத்தி போச்சு. உறவுன்னு ஒருத்தி இருக்காங்கிற எண்ணமே செத்து போச்சு. ஆனா உன்னை அன்னைக்கு என் வீட்டில் பார்த்தப்போ எதுவும் வெளியில தெரிஞ்சிடக்கூடாதுன்னு மனசை கல்லாக்கிட்டு உங்ககிட்ட பேசினேன். ஆனா உள்ளுக்குள்ள ரத்தம் துடிச்சுதம்மா. நீ கேட்ட பணத்தை கொடுத்தேன், அது உன் பங்குன்னோ பாகத்தில் ஒரு பகுதின்னோ நான் நினைச்சு செய்யலம்மா. பாசத்தோட வெகுமதியும் நினைச்சேன். ரத்தத்தோட வலிமை மனசோட வைராகியத்தை உடைச்சு போட்டுச்சுமா. என் தங்கச்சி அவ தொழில் தொடங்க பணம் கேட்டா, கொடுத்தேன். தொழிலதிபராக வாழப்போற என் தங்கச்சிக்கு அந்த ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி
ஒரு வீடு வேண்டாமா? என்னென்ன சொல்றேன் சொல்றேம்மா. கூப்பிடு ஸ்னேகாவோட அப்பாவ. கூப்பிடுமா? ஒரு நிமிஷம். ஐயா கொஞ்சம் வெளியே வாங்களே. எதுக்கு லட்சுமி? நீங்க வாங்களே. இவரு என் அண்ணே. தெரியும், சொன்னார். சார் நீங்க யாரு? உங்களை என்ன உறவு சொல்லி கூப்பிடுறது எதுவுமே எனக்கு தெரியாது. இவ என் தங்கச்சி, அவளுக்காக நான் ஒரு சீதனம் கொடுக்க போறேன். இவ கல்யாணத்துக்கு செய்யாம விட்டது, இன்னைக்கு செய்யறேன். வாங்கிக்கோங்க. என்னது இது? அதான் சொன்னே, சீதனம். புதுசா ஒரு வீடு, அதோட சாவி. தொழிலதிபர் லட்சுமி இனி வாழ வேண்டிய வீடு. தயங்காதீங்க சார், வாங்கிக்கோங்க ப்ளீஸ். இப்ப எதுக்குங்க இதெல்லாம்? இப்போவது செய்ய ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். வாங்கிக்கோங்க சார். வரேன் லட்சுமி. பகவானே, என் தங்கச்சி நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும்.